கொஞ்சம் ஜாலியான வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரியான வாழ்க்கை இருந்தா போதும், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்து கொள்கிறேன்னு இருக்கீங்க, அப்படித்தானே இருக்கீங்க. இந்த தினசரி வாழ்க்கையில இறைவா இதுக்கப்புறம் நான் எந்த சுக துக்கங்களையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, எனது மொத்த பார்வையும் உன் மீது நான் திருப்பி விடுகிறேன் சொல்லி 100% ஸ்ட்ராங்கா எத்தனை பேர் இறைவனே வேணும்ன்ற தயார் நிலையில இருக்கீங்க. இந்த இறை பாதைக்கு நீங்க எப்ப வந்துட்டீங்களோ அப்பதான் உங்களுக்கு போட்டி அதிகமாகும், பொறாமை அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். உங்களுக்கு என்ன தோணும், என்ன ஆன்மீகத்துக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா, ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஜாஸ்தி வருது. தோணுமா தோணாதா? பழைய கணக்கு ஜீரோ பண்ணணும்னாவே முதல்ல போஸ்ட்பான்ல இருக்கிறதெல்லாம் ப்ரீபான் பண்ணும். அப்படின்னா என்ன, லேட்டா நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முன்னாடியே கொண்டு வந்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். வா, இதை மெயின்டைன் பண்ணு, இதை மெயின்டைன் பண்ணு, இதை டீல் பண்ணு, இதை டீல் பண்ணு. ஏன், நீங்க தானே முக்தி கேட்குறீங்க, யாரு கேட்கறது முக்தி? நான் சென்னையிலிருந்து சசிகலா பேசுகிறேன். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி சென்னையில் நடந்த நேரடி வகுப்பில் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள்கிட்ட தீட்சை வாங்கி அடியன் பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறேன். நம்ம குருஜி தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து கேட்பார் எப்போவுமே. ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டா திரும்ப நீங்கள் நினச்சாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாது, தயாரா அப்படின்ட்டு. அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, பட் நான் அதை பயிற்சி செய்ய அதை நான் கடந்து வந்துட்டுருக்குறேன். நிச்சயமா நம்மளுடைய கர்மா இறைவனை அடையிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. நம்ம கர்மாவை தாண்டி நம்ம இறைவனை அடையணும்னா அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உடல் வலிகள், நம்மளுடைய கர்மா எப்படி கழியுதுன்றதை நம்ம அனுபவிச்சு கடந்து வந்தால் தான் முடியும். அப்படி ஒரு கை கால் வலி, அது உடம்பு ரொம்ப வலுவான ஆயிடுறது, அந்த மாதிரி நிறைய உடல் சப்போர்ட் பண்ணாமல் அதெல்லாம் தாண்டி தான் வந்து இன்றைக்கும் பயிற்சி பண்ண முடியுது. அதுக்கு காரணமும் குருஜி மகாவிஷ்ணு தான். ஏன்னா அவரு காட்டின வழியில தான் வந்து இன்னமும் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன், பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அடியேன் தயவு செஞ்சு எல்லாரும் பயிற்சி பண்ணி இறைவன் அடைவதற்கு, இறைவனுடைய திருப்பாதங்களை அடைவதற்கான முறையை நம்ம தான் பின்பற்றணும். குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கு ரொம்ப நன்றி, கொடான கொடி நன்றி, நன்றி நன்றி. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே நன்றி. குருவேஸ்வரன் குருவேஸ்வரன் குருவேஸ்வரன். யாருமே இங்க தைரியமாக இல்லை. ஏன் தைரியமா இல்லை அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, கொஞ்சம் ஜாலியான வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரியான வாழ்க்கை இருந்தால் போதும், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்து கொள்கிறேன்னு இருக்கீங்க. அப்படித்தானே இருக்கீங்க, அப்படித்தானங்க இருக்கீங்க. யாரெல்லாம் எனக்கு இது போதும், அதாவது போதும் என்ற மனம்ன்றது வேற, பேராசைகளிலிருந்து தவிர்ப்பதற்காக போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்தாக பயன்படுகிறது இல்லைன்னு நான் சொல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க, வாழ்கிறீங்களா இல்லையா? இந்த தினசரி வாழ்க்கையில் இறைவா இதுக்கப்புறம் நான் எந்த சுக துக்கங்களையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, எனது மொத்த பார்வையும் உன் மீது நான் திருப்பி விடுகிறேன் சொல்லி 100% ஸ்ட்ராங்காக எத்தனை பேர் இறைவனே வேணுன்ற தயார் நிலையில் இருக்கீங்க? இருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஏன் இல்லை? இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் இங்க வந்து உங்களுக்கு இந்த ஞான தெளிவை கொடுக்க வந்திருக்காரு. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் இந்த தெளிவை கொடுக்க வந்திருக்காரு, அப்படி அல்ல. என்ன மாதிரி வேலை பார்க்கறதுக்கு உலகம் எங்கிலும் ஆட்கள் இருக்காங்க, லைட் ஒர்க்கர்ஸ். எங்களுக்கு பேர் என்ன, லைட் ஒர்க்கர்ஸ்னா என்ன, ஒளி என்ன கட்டளையிடுகிறதோ அந்த ஒளியிடக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிமை நாங்கள்லாம். எங்களுக்கு பேர் என்ன, லைட் ஒர்க்கர்ஸ். நான் என்ன அடிமைன்னு சொல்லிக்கிறதுக்கு 100% நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். யாரோட அடிமைன்னு சொல்லிக்கிறதுக்கு, கடவுளினுடைய அடிமை என்று சொல்வதற்கு நான் மிகவும் ஆனந்தப்படுகிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா இதுலயும் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பல ஜென்ம கர்ம வினைகளை ஒரே ஜென்மத்துல அழிக்கணும், பிரச்சனை இல்லாமே அழிக்கணும்னா எப்படி அழிக்க முடியும்? இந்த இறை பாதைக்கு நீங்க எப்ப வந்துட்டீங்களோ அப்பதான் உங்களுக்கு போட்டி அதிகமாகும், பொறாமை அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும்.
உங்களுக்கு என்ன தோணும், என்ன ஆன்மீகத்துக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா, ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஜாஸ்தி வருது. தோணுமா தோணாதா? உங்களோட நம்பிக்கை அப்போது சுக்குநூறாக உடையுமா உடையாதா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி நின்றுவீங்க இந்த பாதையில்? பழைய கணக்கு ஜீரோ பண்ணணும்னாவே முதல்ல போஸ்ட் பான்ல இருக்கிறதெல்லாம் ப்ரீ பான் பண்ணும். அப்படின்னா என்ன, லேட்டா நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முன்னாடியே கொண்டு வந்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். வா, இதை இதை மெயின்டைன் பண்ணு, இதை மெயின்டைன் பண்ணு, இதை டீல் பண்ணு, இதை டீல் பண்ணு. ஏன், நீங்க தானே முக்தி கேட்குறீங்க. யார் கேட்கறது முக்தி? முக்தியை கேட்பது யார்? நீங்க கேட்குறீங்களா? நான் கேட்குறேண்ணா. எனக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு நானா கேட்குறேன், உங்களுக்கு யார் கேட்குறீங்க? முக்தி கேட்குறீங்க. முக்திக்கு உண்டான பாதைன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? எப்படி பயணம் பண்ணுறது? ரெண்டு வேளை முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். இப்போ இதுவே பெரிய டாஸ்க், அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே ரெண்டாவது பெரிய வேலை, முதல்ல ஃபுல்லாக குடும்பத்தை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? என்ன புரிஞ்சுது குடும்பத்தை பற்றி? ஏங்க ஞாபகம் இருக்குன்றீங்க, கேட்டேன், இப்படி பார்க்குறீங்க, என்ன ஞாபகம் இருக்கு? செட் ஆகலன்னா நிம்மதியாக வாழ்றதுக்காக சொன்னா. ஆமாம், அப்புறம் அப்படி வாழ்ந்த என்னத்த பிரயோஜனம்? அப்படி ஏதாவது வாழ்றதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஞானம் இல்லை, புரிதல் இல்லை. ஞானம் பரிபூரணம் அடைஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவியோட நிலை எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா? அன்பான வாழ்க்கை, ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டீங்க. உனக்கு பரிபூர்ணம் வந்து விட்டது என்று நீயும், எனக்கு பரிபூர்ணம் வந்து விட்டது என்று நானும், அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ ஆரம்பிச்சிடும். பற்று, பாசம், பந்தம், நேசம் இதெல்லாம் இருக்காது. முன்னாடி மாதிரி கொஞ்சம் நாளும் கொஞ்சம் வராது அவங்களுக்கு. ஏன், உண்மையை நோக்கி பயணம் பண்ணுறவனுக்கு கொஞ்சதுக்கு எங்கே டைம் இருக்கும்? இருக்குமா? கொஞ்ச நாளும் பொய்யான கொஞ்சலாகத்தான் இருக்கும். உண்மையை பார்க்கணும்னு நினச்சி போகிறது தான் ஆன்மீகம். அப்போ உண்மை தெரிய தெரிய பொய்யெல்லாம் காமெடியாக தெரியுமா தெரியாதான்? தெரியுமா தெரியாதாங்க? அப்ப அதுல உடன்பாடு இருக்குமா, இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? சுத்தமா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு 30-40 வருஷம் சாகுற வரைக்கும். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதாவது இருக்குன்றதுனாலதான் அதை புடிச்சுக்கிட்டு வாழ்றீங்க. இங்க எதுவுமே இல்லைங்க, பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமா? அப்படியே போகும். என்னடா இது, எப்படா முடிச்சோம்? இதுதான் ஆனா உண்மையான ஞானம், தெரியுமா உங்களுக்கு? இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு சலிக்கிறீங்கல்ல, சலிப்பு தட்டுது இல்ல, என்ன கருமத்தை இதை வேற வாழ்ந்துகிட்டு இங்க இருந்துகிட்டு, இதனால ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை வேற. அதாவது இந்த உடம்பு இருப்பதை எப்படி கருதுவீங்கன்னா, ஒரு அவமானமா கருதுவீங்க. இந்த உடம்பு எப்படி கருதுவீங்க? இது வேற நின்றுகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இந்த உடலை எப்படி கருதிட்டு இருந்தீங்க? அழகா கருதிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் இந்த உடலை எப்படி கருதிட்டு இருந்தீங்க? பேராயுதமா கருதிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் இந்த உடலை எப்படி கருதிட்டு இருந்தீங்க? இதுதான் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னு கருதிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த உண்மை முழுதுமாக புரிய ஆரம்பித்து விட்டது என்றால் எப்படி இருக்குன்னா, ஏண்டா இதை பண்றேன், எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றோம், இது வாழ்ந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்காது, ஏதாவது வாழ்ந்து பலன் இருக்கா, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இருக்குமா இருக்காதா? சளி பிடிச்சது எனக்கு தான், இருமிக்கிட்டே நான் தானே பேசிட்டு இருக்கேன், இப்படித்தானே ஆட்ட சொல்றேன், இல்ல இப்படித்தானே ஆட்ட சொல்றேன். கடவுளுக்கு சளி பிடிக்குமான்னு கேட்காதீங்க, குருமார்களுக்கெல்லாம் சளி பிடிக்குமான்னு கேட்காதீங்க. எங்களுக்கு தான் சீக்கிரம் சீக்கிரம் பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க. அங்க அவ்வளவு எனர்ஜி இருந்தா வைரஸ் வரக்கூடாதுங்க. ஏங்க வருது? என்னங்க நியாய தர்மம்? உங்க நியாய தர்மம். உடம்பு சென்சிட்டிவ் ஆகிட்டே போக போக என்ன ஆகுனா, நல்ல விஷயத்தை எந்த அளவுக்கு உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதோ, கெட்ட விஷயத்தை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடுவீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு உணரக்கூடிய தன்மை வரும். அப்படின்னா என்ன, நீ இந்த பயிற்சி பண்ணும் போதோ, ஒரு புரிதல் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் போகும்போதோ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. அந்த இடத்துல அந்த சந்திரமுகி படம் மாதிரி உள்ளுக்குள்ள கால் வச்சோன்னு அப்படியே சாக்கடி பாரு, தெரியுமா, இருக்கு இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பாருல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோடனே கண்டுபிடிச்சிருங்க. பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து முன்னாடி நின்றுட்டு இருக்கு, இதுகிட்ட பேசினாவே பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா அந்த வைப் அப்படியே அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? அடிக்குமா அடிக்காதாங்க.
என்னதான் பண்றது, தொட்டதெல்லாம் கண்ணி வெடி, எந்த இடத்துல கால் வச்சாலும் கண்ணி வெடி வச்சிருக்கானுங்க, என்ன பண்றது? அப்படியே பார்க்காதீங்க, ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்தில் கிளம்பி வரீங்க நீங்க? இங்கே இங்கே வந்தால் எல்லா பதிலும் கிடச்சிடும்னு ஏமாந்துட்டீங்களேம்மா, கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இனிமேல் என்ன பண்ணாலுமே அதனால ஒரு பயனும் இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்படி வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கார் 100,000 கார் போகும், அவ்வளோ பிஸியாக பறக்கும், பெட்ரோல் பங்க் பிஸியாகவே இருக்கும், பணம் எண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, ஃப்ளைட் பறந்துக்கிட்டே இருக்கும், பாதுகாப்பு ஆஃபீஸர்கள்லாம் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க, ஏதோ பெரிய வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்கணும், ஒரு முக்கியமான வேலைங்கி போல எல்லாம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறது, சரியாக டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு போலீஸ்காரங்களை நியமிச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ முக்கியமான வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய லெவலில் பாதுகாப்பு கொடுக்கணுன்றக்காக போலீஸ் இல்லை, நீங்கள் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பிரச்சனை இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றக்காக போலீஸ் சட்டத்திட்டங்கள். நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க, உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள், அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.